ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறேன். இப்போ வந்து நல்ல சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ வெயில் அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு உடல் சூடு எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ டெய்லி நம்ம வந்து இட்லி தோசை பூரின்னு இப்படி வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப வந்து அடுப்பில் வேக வச்சு சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ அது வந்து நம்மளுக்கு பாடிக்கு வந்து காலையிலே ஏற்றுக்காது, நிறைய தாகம் தான் எடுக்கும். ஸோ இட்லி இதெல்லாம் சாப்பிடும்போது ஸோ நல்லா நம்ம உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு. ஸோ ஈவன் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட காலைல எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்ல ஒரு உணவு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்மங்கூழ் தான். ஸோ காலையிலே இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கம்மங்கூழ், அதுக்கான சைடிஷ் பாருங்கள், கொத்தவரங்காய் வத்தல், மோர் மிளகா, வெண்டைக்காய் வத்தல், நெக்ஸ்ட் நம்ம தோட்டத்தில் மாங்காய் பிஞ்சு மாங்காய் வடு இருக்கு இல்லையா, அது உப்பில் போட்டது, ப்ளஸ் தேங்காய் துவையல். இதில் சின்ன வெங்காயம் மட்டும் மிஸ்ஸிங், ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூழே வந்து ரொம்ப கோல்டானது தான். ஸோ சின்ன வெங்காயமும் சேர்த்து இது பண்ணும்போது சில பேர் சைனஸ் பேஷண்ட்லாம் இருந்தாங்கன்னா அவனுக்கு வந்து சளி அதிகமாகிடும் இல்லையா. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை தான் தவிர்த்துட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெட் ஏக் வரும் ரொம்பவும் குளிர்ச்சியாக சாப்பிட்டா. ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த வெயிலுக்கு ஏற்ற சூப்பரான ஒரு பானம்னு பார்த்திங்கன்னா கம்மங்கூழ் தான். ஸோ நீங்களும் வந்து ரொம்ப ஈஸி தான் செய்கிறது, நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் செய்ய முடியலனாலும் இப்போலாம் நிறைய இடத்துல விற்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியாவது வாங்கி பருகணும் அப்படின்னு சொல்கிறது தான் கேட்டுக்கிறேன். ஸோ எங்களோட வீட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு காமிச்சாச்சு. தேங்க்யூ.